இதில் டப்பிங் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ டீம் நாங்கள்லாம் வந்திருக்கோம் டப்பிங். இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் வாஸ் டிஃபிகல்ட் ஆல்சோ. ஏன்னா 126 ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில், ரொம்ப பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ, அண்ட் ரொம்ப ஷார்ட் டைமில் அம்மா முடித்தாங்க இந்த வேலையை. என்னோட அம்மா தான் டப்பிங் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஐ திங்க் ஐ டோல்ட். ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கஷ்டமாக இருக்கும், சென்டிமெண்டல் சீன்ஸ் நிறையா இருந்துச்சு, அண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களேன்றது நம்ம தியேட்டரில் உட்காந்து உணர முடியும். ஸோ 2018 வந்து என்ன சொல்லணுன்னே தெரியல, படம் வேறு லெவலில் இருந்தது. சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு ஃப்ளட்டை பற்றி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தோம். பட் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவில் நடந்த விஷயம் ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணோம், ஒரு ஃப்ளட்டு வந்தது அப்படின்ட்டு. ஆனால் அது நிஜமாக கண்ணுக்கு முன்னால் கொண்டுட்டு போய் காமிச்ச மாதிரி இருந்தது. எல்லா மலையாளி ஆக்ட்ரஸையும் ஒரே இடத்துல பார்த்தது சந்தோஷம் சொல்லலாம். கிளைமேக்ஸ்லாம் வந்து எங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. மனிதம் வந்து எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு ஃப்ளட் வந்து உலகத்தில் எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்னு தான் தோணுச்சு இந்த படத்தை பார்த்தது. படம் ரொம்ப நல்லா வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். அதில் நாங்களும் சின்னதாக இருக்கோம், எங்களோட பார்ட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். அதுதான் எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட்.